வெல்கம் டு மைட்டிமெடிக்கோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக் பைட், அதுதான் நம்மளோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். விச் இஸ் நத்திங் பட் ஃபார் மெடிக்கல் நாலேஜ் மட்டும் இல்லாமல் ஒரு காமன் பப்ளிக்கும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோவே நம்ம எடுத்திருக்கோம். டாக் பைட் நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கவே போகிறோம். ஓகேங்களா? வாட் டூ வி ஹேவ் டு டூ ஃபர்ஸ்ட், என்ன நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஆங்ஷியஸ் ஆகக்கூடாது, அதாவது பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, நாய் கடிச்சிச்சு அடுத்து என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. நம்மளே கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கணும், ரீஅஷூர் பண்ணிக்கணும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தென் வி ஹாவ் டு டூ சம்திங் விச் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சைஸ் ஆஃப் வுண்டு. எவ்வளோ ஆழமாக கடிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக கடிச்சிருந்தாலும் சரி, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், தட் இஸ் நத்திங் பட் வி ஹவ் டு கிளீன் த வுண்டு. பைப்பை திறந்து விட்டுட்டு இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி அந்த புண்ணில் படுற மாதிரி பைப்பு கீழே வி ஷுட் பிளேஸ் ஆர் வுண்ட். நம்மளோட புண்ணை நாய் கடித்த இடத்த இந்த மாதிரி பைப்பு கீழே ஓடுற தண்ணிக்கு கீழே வச்சு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ தட் அந்த நாயோட சலைவா எச்சில் இருந்த வைரஸும் எச்சியும் அந்த புண்ணில் இருக்காமல் அந்த தண்ணி சோப்பு மூலியமாக வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு வெளியேற்றிடுறோம். ஸோ தட் அது மூலயமா பிளட்டுக்கு போய் அது மூலயமா வந்துட்டு நம்மளோட பாடியை அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எவர் திங் வி ஹவ் டு டூ, எப்பயுமே ஒரு நாய் கடிச்சது அப்படின்னா வந்துட்டு வி ஹவ் டு டூ ஊன் வாஷ். அந்த இடத்த நல்லா சோப் போட்டு கழுவணும். எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்டர் ரன்னிங் டேப் வாட்டர், ஓடும் தண்ணியில் வந்துட்டு கழுவணும். இதுதான் ஃபஸ்ட்டு திங். அதுக்கப்புறம் தான் மற்ற எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கோம். கேட்டகரி 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரியாக இருக்குது. மொதல் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நாய் வந்துட்டு வெறும் நக்கிறது மட்டும், வெறும் லிக்கிங் மட்டும்தான், அதுவும் இன்டாக்ட் ஸ்கின் மேலே லிக்கிங்கோ இல்லைனா வந்துட்டு செக்ரீஷன்ஸ் ஆஃப் டாக், வாயிலிருந்து வர சலை வயிற்சியிலோ வந்துட்டு, அதாவது எந்த புண்ணும் இல்லாமல் இருக்க சாதாரண தோல் மேலே படுறது தான் வந்துட்டு நம்ம கேட்டகரி 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு, நிப்ளிங் ஆஃப் அன்கவர் ஸ்கின், ஸ்க்ராச்சஸ் அண்ட் அப்ரேஷன்ஸ். அப்ரேஷன் ஸ்க்ராச்சஸ் அப்படின்னா என்னென்னா சும்மா ஒரு நெகம் பட்டா கீரும் தெரியுங்களா, அந்த மாதிரி நாயோட பல்லு பட்டு கீறுறது, இந்த மாதிரி திங்ஸ் இருக்கிறது வந்துட்டு கேட்டகரி 2 சொல்லுவோம். சப்போஸ் சில டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்லு படும்போது அந்த தோல் உறிஞ்சி வர்றது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போது இது கேட்டகரி 1 or 2 சொல்லிட்டு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. வை ஷுட் பி டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா நான் அது ஏன் சொல்கிறேன். அப்போது இது அந்த பல்லுப்பட்டு தோல் எடுத்துகிட்டு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா வந்துட்டு சானிடைசரோ இல்லை ஸ்ப்ரிட்டோ அந்த இடத்துல பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு எரியும். அப்படி எரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்கின் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு, ஸ்க்ராச் பண்ணியிருக்கு, நாய் வந்துட்டு பல்லு பட்டிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவ் வி டிஃபரன்ஷியேட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃப்ரம் த செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிளார் மல்டிபிள் டிரான்ஸ்டெர்மல் பைட்டு, லிக்ஸ் ஆன் த புரோக்கன் ஸ்கின்னு அண்ட் கண்டாமினேஷன் ஆஃப் மியூக்கோ மெம்பரேன் வித் செக்ரீஷன். அதாவது சிங்கிளார் மல்டிபிள் டிரான்ஸ்டெர்மல் பைட் அப்படின்னா வந்துட்டு ஸ்கின்னுக்கு அடியில் ஆழமாக இங்கே போயிருக்கு பார்த்தீங்களா பைட்டு, அதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா டிரான்ஸ்டெர்மலாக உள்ள ஆழமாக போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி போயிருந்தால் ப்ளஸ் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடஞ்ச, அதாவது அடிப்பட்ட புண்ணான ஸ்கின்னு மேலே நக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு மியூக்கஸ் மெம்பரேன் வதட்டுக்குள்ளே, அதாவது காயங்கள் அடிப்பட்ட இடத்துல வெளிப்படுற இடத்துல வந்துட்டு இந்த டாக்ஸோட செக்ரீஷன் சலைவாக படுறது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்துட்டு கண்டாமினேஷன் ஆஃப் மியூக்கஸ் மெம்பரேன் வித் செக்ரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கேட்டகரி 1 எப்படி இருக்கும், கேட்டகரி 2 எப்படி இருக்கும், கேட்டகரி 3 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ கேட்டகரி 1 வெறும் லிக்ஸ் மட்டும்தான், இன்டாக்ட் ஸ்கின்னாக இருக்கும். கேட்டகரி 2 வந்துட்டு ஜஸ்ட் கீரல் மாதிரி தான் பட்டிருக்கும், நிறையா ரத்தம்லாம் வராது அதிலிருந்து. அண்ட் கேட்டகரி 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஆழமாக கிடச்சிருக்கிறது. ஓகேங்களா? இந்த கேட்டகரிஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் எதுக்காக கேட்டகரி பிரிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஃபார் த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் பர்பஸஸ். ஜஸ்ட் கேட்டகரி 1 இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வூண்ட் வாஷ் மட்டும் கொடுத்தா போதும், பேஷண்ட்டுக்கு வேறு எதுவுமே பண்ண தேவை கிடையாது. கேட்டகரி 2 அதாவது ஸ்க்ராச் மாதிரி பட்டிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வி ஹவ் டு டூ ஊன் வாஷ், நல்லா சோப் போட்டு ரன்னிங் டேப் வாட்டரில் கழுவுனதுக்கப்புறம் ஆன்டிரேபிஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ வேக்சின். கார்மெண்ட் செட்டப்பில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, 24 இந்த ARV எப்பயுமே அவைலபிளாக தான் இருக்கும், இருக்கணும். ஓகேங்களா? அது 0.2 ml மொத்தமாக எடுப்பாங்க. 0.1 ml ஒரு ஷோல்டரில், 0.1 ml இன்னொரு ஷோல்டரில், மொத்தம் 0.2 ml நம்ம பாடிக்கு போடுவாங்க. இன்ட்ராடெர்மல் அப்படின்னா வந்துட்டு ஸ்கின்லேயே தான் போடுவாங்க, அது போடுறது வலிக்க தான் செய்யும். போட்டோடனே ஒரு முட்டையாட்டும் பிளட் ஆட்டும் அந்த இடத்துல வந்திருக்கும், அது பிடிச்சி தேய்க்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் கேட்டகரி 2 ட்ரீட்மெண்ட்டு. இதுக்கப்புறம் கேட்டகரி 3 ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே தான், ஊன் வாஷ் கொடுக்கணும் ப்ளஸ் ARV போடணும். அது மட்டும் இல்லாமல்
ஹியூமன் இம்யூனோக்ளோபுலின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஆழமாக போயிருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்க வைரஸை கில் பண்ணுறதுக்கான டைரக்ட் மருந்து நம்மகிட்ட இருக்குது. அந்த மருந்து அரவுண்ட் த வூண்ட் சைட், கடித்த இடத்த சுற்றி பாதி மருந்தும் அண்ட் மீதி மருந்து வந்துட்டு தோள்பட்டையிலையும் போடுவாங்க, சரிங்களா. இந்த மாதிரி ஆழமாக கடிச்சிருக்கிறதுக்கு ரெண்டு தோள்பட்டை இல்லாமல் புண்ணை சுற்றி ஊசி போடுவாங்க, ஆழமாக கடிக்கலைன்னா ரெண்டு தோள்பட்டையில் மட்டும் ஊசி போடுவாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது திருப்பியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இதில் போட்டிருக்க டோசேஜ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட மெடிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர அதுக்கும் காமன் பப்ளிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாட் ஆர் த அதர் திங்ஸ் யூ ஷுட் நோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஏஆர்வி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தோள்பட்டையில் ரெண்டு ஊசி போடுறாங்க பார்த்தீங்களா. அந்த தோள்பட்டையில் போடுற ரெண்டு ஊசி டே ஜீரோ, என்றைக்கு நாய் கழிச்சதோ அதை டே ஜீரோவாக கணக்கு வச்சுக்கிட்டு அன்னிலேருந்து மூணு நாள் கழித்து, ஏழு நாள் கழித்து, 28 நாள் கழிச்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 தடவை வந்துட்டு ரெண்டு தோள்பட்டையிலும் ஒரு ஊசின்னு ரெண்டு ஊசி கண்டிப்பாக போட்டுக்கணும். இதில் எந்த ஒரு டோஸுமே வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. கேட்டகரி 3 இருந்தால் மொதல் தடவை மட்டும் புண்ணை சுற்றி ஊசி போடுவாங்க, ஓகேங்களா. இதில் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இம்யூனோக்ளோபின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த இம்யூனோக்ளோபின் வந்துட்டு மொதல் தடவை டே ஆஃப் வெயிட்ல மட்டும் போடுவாங்க. மற்ற எல்லா நாளும் கேட்டகரி 3 இருந்தாலும் சரி, கேட்டகரி 2 இருந்தாலும் சரி, நம்ம ஏஆர்வி மட்டும்தான் டே 3, டே 7, டே 28 போட போகிறோம், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், அதாவது இது வந்துட்டு கடித்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு கடிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம், டே 0-1, டே 7-1. இப்போதைய அப்டேட்டட் ப்ரோட்டோக்கால் படி இப்படி தான் போடணும், ஓகேங்களா. ரெண்டு டோஸ் போட்டால் போதும். இதுக்கு முன்னாடி டே 0-3-7 சொல்லிட்டு மூணு டோஸோ இல்லை டே 7-0-28 மூணு டோஸ்னு போட்டுருந்தாங்க, ஆனால் இப்போ ரெண்டு டோஸஸே போதும்னு சொல்கிறாங்க. ரீ எக்ஸ்போசர் ப்ரொஃபைலாக்சிஸ், அதாவது நாய் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்ஸ், வீட்டில் நான் நாய் வளர்க்குறேன் அதனால் முன்னாடியே நான் ரெண்டு டோஸ் போட்டிருந்தேன், இப்போ நாய் கடிச்சிருச்சு அப்போ எப்போ போடணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டே 0-3 ரெண்டு ஊசி மட்டும் போட்டால் போதும். இதே இதுக்கு முன்னாடி நான் ஊசியே போட்டது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ போடணும், 4 போடணும், ஓகேங்களா. இதே ஏற்கனவே ஊசி போட்டிருக்கேன் அப்படின்னா ரெண்டு ஊசி போட்டால் போதும், விச் இஸ் கால்ட் அஸ் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வாட் வி ஹவ் டு நோ இன் த டாபிக் ஆஃப் டாக் பைட் அப்படின்னா வந்துட்டு ரேபீஸ் தான் வந்துட்டு இந்த டாக் பைட்னால நமக்கு வரக்கூட வியாதி. அந்த ரேபீஸ் வந்துட்டு நரம்பு மண்டலத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை அது அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா 100% மார்ட்டாலிட்டி, விச் மீன்ஸ் மார்ட்டாலிட்டி இஸ் நத்திங் பட் டெத்து, கண்டிப்பாக டெத்து அப்படிங்கிறது 100% உறுதி. அதனால் அந்த நரம்பு மண்டலத்துக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஊசிகள் எல்லாமே. இந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா தான் அது நரம்பு மண்டலத்துக்கு போய் டெத்தை காஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக டெத்து காஸ் பண்ணுற ஒரு வியாதிக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு ஊசி இருக்கும்போது அந்த ஊசியை வந்துட்டு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு 24 கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க, அங்கே போய் கண்டிப்பாக போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தப்பாக மக்களுக்கிடையே பரவப்பட்டிருக்க நாய்க்கடி அப்படின்னா வந்துட்டு தொப்புளை சுற்றி 16 ஊசி போடணும், அதெல்லாம் வந்துட்டு பழைய கான்செப்ட். இப்போது தோள்பட்டையில் ரெண்டு தோள்பட்டையிலும் ஒரு ஒரு ஊசி, புண்ணு ஆழமாக இருந்துச்சுனால் அதை சுற்றி ஊசி, இல்லைன்னா அதுவும் கிடையாது, ஓகேங்களா. ஆனால் 4 போடணும், டு நாட் ஸ்கிப் டோசஸ், ஓகேங்களா. அது மாதிரி டு நாட் வாட்ச் ஃபார் த டாக் ஆஃப்டர் பைட். சில மித்ஸ் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக் வந்துட்டு கடிச்சதுக்கப்புறம் இருக்க நாய் அது செத்துருச்சுன்னா நீயும் செத்துருவே, அது நல்லா இருந்துச்சுன்னா நீயும் நல்லா இருப்ப அப்படிங்கிற காமெடி பார்த்துருப்போம். அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த நாயாக இருந்தாலும், வெறி நாயாக இருந்தாலும் சரி, சொறி நாயாக இருந்தாலும் சரி, நல்ல நாயாக இருந்தாலும் சரி, வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, எந்த நாய் கடிச்சாலும் நம்ம வி ஷுட் கம்ப்ளீட் த ஷெட்யூல், தட் ஷுட் பி அவர் எய்ம், ஓகேங்களா. அந்த ஷெட்யூல் படி 4 கரெக்டாக போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபைல் ஆக்சஸ்ங்கிற சொல்கிறேன். அந்த 4, டே 0, 3, 7, 28 4 போட்டோம்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் ஐடி மெடிக்கோஸ். பை.